ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் பொதுவாக எப்படி வரும்? பொண்ணாக வரும் இல்லைன்னா பொருளாக வரும். ஆனால் காடையனுக்கு அதிர்ஷ்டம் பொணத்து ரூபத்தில் வந்தது. தலையை விரித்து போட்டுக்கிட்டு வெறச்சகை ரெண்டையும் நீட்டி வந்துட்டேன் வந்துட்டேன்னு கரையொதுங்கி கூப்பிட்டுச்சு போனோம் காடையனை. பொணத்து மூஞ்சியில் முழித்தா நல்ல காலம்னு சொல்லுவாங்க. பொணமே நம்ம மூஞ்சியில் வந்து முழித்தா கொடுத்து வச்சுருக்கணுமா இல்லையா? அப்படி கொடுத்து வச்சவன் தான் காடையன். என்ன நடந்ததுன்னு விவரமாக சொல்கிறேன் கேளுங்க. இன்னும் விடியவே இல்லை, மழை வேற லேசாக தூரிக்கிட்டுருக்கு. நேற்று ராத்திரி வைகை அணை தண்ணியில் மீன் பிடிக்க வலை போட்டிருந்தாங்க காடையனும் அவன் கையால் வாத்துராமனும். விடிய காத்தால் வலை எடுக்க போனவங்க ஆற்று தண்ணியை பார்த்து அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டாங்க. நேற்று ராத்திரி வருச நாட்டு மழையோ முல்லையாற்று வரத்தோ பிச்சு எடுத்துருச்சு போல இருக்கு. முள் விறகு, மஞ்சனத்தி கட்டை, சைக்கிள் டயரு, சீமத்தண்ணி டின்னு என்னென்னவோ மறந்துட்டு வருது. இதில் மீனுக்கு போட்ட வலையை எங்கே இறங்கி தேடுறது? வெள்ளம் வந்த தகவல் இன்னும் ஊருக்குள்ளே தெரியலை. தெரிஞ்சிருந்தா இளவட்ட பசங்கள்லாம் ஓடியாந்துருப்பானுங்க. பொழுது விடியுது, கரையை ஒட்டி ஒரு வைக்க படப்பு மறந்து வருது. அது மேலே தப்பி பிழைச்ச ஒரு வெள்ளாடு உட்காந்துட்டு வருது. காடையன் சந்தோஷத்தில் கத்துறான், ஏ வாத்துறாமா, வெள்ளாடு எனக்கு, வைக்கப்படப்பு உனக்கு. வாத்துறாம அதை எப்படியோ கரை சேர்த்து அங்கிருந்த சாலி மரத்தில் ஆட்டை பிடிச்சி கட்டி வச்சிட்டான். அப்புறம்தான் அதிர்ஷ்டம் அடிச்சது பாருங்க. வாத்துராமன் தான் முதல்ல பார்த்தான், ஒரு இளம் பெண்ணோட போனோம். சும்மா மின்னு மின்னுது. இந்த வருஷம்தான் கல்யாணமான பொண்ணு மாதிரி தெரியுது. உப்பி போய் மிதந்து வருது. அதை அப்படியே கரையில் இழுத்து போடுறாங்க. கழுத்தில் சங்கிலி பத்து பவுன் தேரும், மஞ்சத்தாளி தங்கத்தோட ரெண்டு காசு குண்டு, வெடச்ச மூக்கில் மூக்குத்தி, ரெண்டு காதலையும் கம்மல், ஒத்த கையில் ரெட்டை வளையல், ஒத்த காலில் கொலுசு, இன்னொன்று காணோம் எங்கேயோ கழண்டு விழுந்துருச்சு போல இருக்குது. கண்ணாலேயே எடை போட்டு கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டான் காடையன். இப்போ ஒப்பந்தம் மாறிப்போச்சு. வாத்துராமனை பார்த்தான், மாப்பிள்ள, வைக்கப்படப்பும் ஆட்டுக்குட்டியும் உனக்கு, வந்த போனோம் எனக்கு. ஊர் ஆளுங்கள்லாம் வெள்ளம் வந்த தகவல் தெரிஞ்சு போய் தூரத்தில் ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. கடகடன்னு நகை நெட்டெல்லாம் கழட்டி எடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த வாத்துராமனை பின்னந்தலையில் ஒரு தட்டு தட்டுறான் காடையன். மாப்பிள, நம்ம கொலை பண்ணலை, குத்தம் பண்ணலை, ஆற்று வழியாக ஆத்தா அங்காளையை சரி கொடுத்தது. வெளியே கிளியே சொல்லிப்படாத, சொன்னேன்னு வச்சுக்க, அடுத்தது ஆத்தோட போகிற போனால் நீ தான், எச்சரிக்கை பண்ணிட்டான் காடையன். ஆற்று தண்ணி வத்தி இருக்கிறப்போ கரையோரமாக வந்து சேர்ற வண்டல் மண்ணை ஒரு ஓரமாக தோண்டி எடுத்து நிலத்துக்கு உரமாக போட்டுக்குவாங்க அந்த ஊர் ஆளுங்கள்லாம். அப்படி வண்டல் மண் எடுத்த ஒரு பள்ளத்தில் பொணத்தை அப்படியே புரட்டி புரட்டி உடுத்தி இருந்த சேலையை உருவிட்டு தள்ளி விட்டுட்டு காலாலேயே மண்ணை சரித்து மூடிட்டாங்க. இப்படி ஒரு சம்பவமே பூமியில் நடக்காத மாதிரி நடந்து போயிட்டாங்க. புது சேலடி ஆற்றுல வந்துச்சு, அலசி கட்டிக்க. பொண்டாட்டிகிட்ட சேலையை மட்டும் கொடுத்துட்டு நகரட்டெல்லாம் மறைச்சிட்டான் காடையன். ரெண்டு நாள் கழித்து சாயங்கால நேரத்தில் ஒரு காரு ஊருக்குள்ளே வருது. காடையன் வீடு இதுதான தாயி? நடுத்தர வயசில் வெடுவெடுன்னு ஒரு ஆம்பளையும் வெறப்பாக ஒரு பொம்பளையும் விசாரிக்கவும் புத்துக்குள்ளே நின்று தலையை காமிக்கிற பாம்பு மாதிரி விசுக்குன்னு வெளியே வந்தான் காடையன். ஒட்டு திண்ணையில் அவங்கள உட்கார வச்சான். யார் நீங்கள், என்ன விஷயம்? எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்த மகாலட்சுமி ஆத்தோட போயிட்டா, இந்த ஊரில் வந்து ஒதுங்கினதா கேள்வி, அதான் உங்களை விசாரிக்கலான்னு வந்தோம். கல்யாணமாகி ஏழே மாதமாச்சு, எங்கள் பையன் மிலிட்ரியில் இருக்கான், பூவும் பட்டுமா போனவ பொண்ணோட பொருளோடு போயிட்டா. மாமியாக்காரி சொல்கிற சொல்லெல்லாம் அழுகுது, ஆனால் அவள் அழுகலை. எண்ணெயும் தண்ணியும் மாதிரி அவன் மூஞ்சியில் சோகமே ஒட்டலை. காடையன் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறான். தம்பி, வலை போட போன இடத்துல நீ தான் பணத்தை பார்த்ததா எங்களுக்கு துப்பு கிடச்சிருக்கு. கழுத்தில் சங்கிலியும் காதில் கம்மலுமா எங்கள் மருமக எங்கள் வீட்டுக்குள்ளே வலதுகாலை வச்சு வந்ததுக்கப்புறம்தான் எங்களுக்கு ஐஸ்வர்யம் பெருகுச்சு. எங்களை விட்டு எங்கள் லட்சுமி போயிருச்சே. அந்த ஆள் சொன்ன சொல்லில் உண்மை இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் உணர்ச்சி இல்லை. பார்த்தா என் கூட பிறந்த மாதிரி இருக்க. உனக்கு வேணும்னா ஒரு பங்கு எடுத்துக்க தம்பி,
பெரிய மனசு பண்ணி எங்கள் நகநட்டுகளை கொடுத்துட்டீங்கன்னா கும்பிட்டு வாங்கிட்டு போயிடுவோம். மாமியாக்கறி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி மூக்கு மேலே கோவம் வந்துருச்சு காடையனுக்கு. ஏய், என்ன பேச்சு பேசுகிறீங்க? 30 மைல் நீளம் இருக்கு ஆத்தங்கரை. இதில் எந்த பணம் எங்கே ஒதுங்குச்சு? எந்த பணத்தை எவன் எடுத்தான் யாருக்கு தெரியும்? மீனுக்கு போட்ட வலை ஆத்தோட போச்சேன்னு நானே ஈரக்குள வந்து கிடக்கிறேன். வெந்த புண்ணில் வேல் குத்துறீங்க. ஒழுங்கு மரியாதையை எந்திரிச்சு வேறு ஊரில் போய் விசாரிங்க, போங்க. சில நேரங்களில் பொய் தன்னை நம்ப வைக்கிறதுக்கு சத்தத்தை ஒத்தாசைக்க கூப்பிட்டுக்குமாம்மா. அவங்க போயிட்டாங்க. வீட்டுக்கு பின்னாடி செக்கச்சவேல்னு அந்த பணத்தோட சேலை காஞ்சிட்டு இருந்தது நல்ல வேலை அவங்க கண்ணில் படலை. மறுநாள் மத்தியானம் சத்தமில்லாமல் வந்து நிற்கிது ஒரு ஆட்டோ டீ கடை முன்னாடி. அதுக்குள்ளே அழுதழுது முகமே வீங்கி போன ஒரு பொம்பளை, ஒரு பள்ளிக்கூடத்து பையன், கதர் சட்டை போட்டுக்கிட்டு ஒரு கண்ணாடி போட்ட மனுஷன், மொத்தம் 3 பேர். காடையந்தானே, நான் காமிக்கிற வீட்டை. முன்னாடி உட்கார் தம்பி. நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி தெரியும்? ஊருக்குள்ளே வந்து தகவல் சொன்னதே நான் தானே. நம்பலாமா தம்பி? அந்த பொம்பளை கதறிட்டே கேட்குறான். நம்பலாம், நீங்கள் வெறுங்கையோடு போக மாட்டீங்க. அந்த இருக்கே வேப்ப மரம், அதுதான் காடையும் வீடு. நீ மகராசனாக இருக்கணும்ப்பா. உன் பேர் என்ன தம்பி? வாத்துராமன். நேற்று மாமனார் மாமியார் உட்கார்ந்த அதே இடத்துல அவங்க 3 பேரையும் உட்கார வச்சான் காடையன். அந்த பையனை பார்த்த உடனே புரிஞ்சு போச்சவனுக்கு புதைச்ச பணத்துக்கு ஆம்பளை வேஷம் போட்ட மாதிரி இருந்தான். பணத்தோட தம்பியாக இருக்கணும். கண்ணு வீங்கி வந்திருக்க 2 பேரும் அப்பனும் ஆத்தாளும் தான். மடார்னு அவன் காலில் விழுந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு கதறி குமிக்கிறான் அந்த பொம்பளை. உன்னைய கடவுளாக நினச்சி கேட்குறேன் தம்பி. எங்கப்பா என் மக? ஈ எறும்பு கடிக்காமல் வளர்த்த தங்கமடா என் தாயி. எங்கள் பொழப்பையே வித்தவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சமப்பா. கடைசியில் அனாத பணமாக போனாலே என் வகுத்தில் வளர்ந்த ராணி. எந்திரிக்க மாட்டேண்டா மகனே, என் பிள்ளை எனக்கு கொடுத்துட்றா. அவள் காதில் மூக்கில் கழுத்தில் கிடந்ததை நீயே வச்சுக்கடா ராசா. அவளை எரிச்சியோ புதைச்சியோ அந்த இடத்த மட்டும் காமி, அங்கேயே நான் சேர்த்து என் சீவனை போக்கிக்கிறேன். ஈரக்குள நடுங்கி போச்சு கடை எனக்கு. அடிதடி நடக்குது மனசுக்குள்ள. வைகை அத்தா கொடுத்தான்னு நினச்சோம். பெத்த அத்தா கேட்குறாளே, கொடுத்துத்தான் ஆகணுமா? இல்லை நேற்று மாதிரியே சவுண்ட் எழுப்பி உண்மையை மறைச்சு எடுத்த பொருளை செமிச்சு போடலாமா? இப்படி ஒரு பணம் வருமா? மறுபடியும் வந்தாலும் இப்படி பொண்ணோடு வருமா? 2 நாளைக்கு முன்னால் அங்காள ஈஸ்வரி கொடுத்தத ஆத்தா வந்து இப்படி பறிக்கிறாளே. கடையா, சத்தத்தை அள்ளிவிடு. இத்து போன சனம் ஓடி போயிடும். ம், கத்து கத்து. வரலையே, சத்தம் வரலையே, நெஞ்சாங்குழி அடைக்குதே. நேற்று இருந்த தாட்டியம் இன்னைக்கு ஏன் எனக்கு இல்லாமல் போச்சு? நேற்று வந்தவங்க மாமனாரும் மாமியாரும், சொத்தை தேடி வந்தவங்க. அவங்க நோக்கமெல்லாம் நகநட்டு மட்டும்தான். இப்போ வந்திருக்கிறவங்க பெத்தவங்க, சொத்து தேடி வரல, சொந்தம் தேடி வந்து அழுகிறாங்க. வேணாமடா கடையா, பணத்தோட நகநட்டை பறிச்ச பாவம் இல்லை, பணத்திலிருந்து ஆத்தால பறிக்காத. போடா, போய் எடுத்து கொடுத்துட்றா பொசகட்ட பயலே, பொசகட்ட பயலே. மனசாட்சி குத்தி கொடையுது அவனை. விசுக்குன்னு வீட்டுக்குள்ளே போனான் காடையன். பொண்டாட்டி அந்த பணத்தோட சிவப்பு சிலையை கட்டி படுத்திருந்தா. அதை படீர்னு உருவி நகநட்டெல்லாம் அதில் சுத்தினான். ஏய் கிறுக்கு ஆம்பளை, என்னையா பண்ணுற அப்படின்னு வழிமறிச்ச பெண்டாட்டியை தள்ளி விட்டுட்டு வெளியில் வந்தான். இந்த ஆத்தா, இதான் உன் மக. பெத்தவ கையில் கொடுத்துட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டான். அந்த சேலையை தொட்டதும் அந்த ஆத்தா கத்தின கத்து இருக்கே, கேட்டிருந்தா பொதகுழியில் கிடந்த பொணங்கூட புரண்டு படுத்திருக்கும். அப்புறம் என்ன, காடையன் அவங்க கேட்டபடி அந்த பொணத்தை புதைச்ச இடத்தையும் காட்டிட்டான். அம்மாவோட அன்புக்கு முன்னாடி கல்லே கரைஞ்சு போயிடும். காடையனோட மனசு கரைஞ்சு போனதில் என்ன ஆச்சரியம் இருக்க போகுது சொல்லுங்கள்? ஆயிருந்தா இருந்தாலும் தாய்